இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸால தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், அது அவங்களுக்கு தவறா பயன்படுத்தப்படுது சில பேரால. ஸோ அந்த விஷயத்தினால அவங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும், அவங்களோட உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ்னால அவங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன விஷயம் நாளைக்கு பெரிய விஷயத்துல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா, இந்த ஜிம்ல பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டு யூஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ ஸ்டெராய்டு யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்டேஜ் போடணும் பார்த்துருப்பீங்கன்னா, ஐப்படுத்த கட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் போடணும்னா அவங்களால வந்து ஸ்டெராய்டு எல்லாம் போட முடியாது. ஸோ அப்போ அந்த கட்ஸ் நல்லா டெவலப் ஆகி நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஷார்ட் டைம் வந்து முதல் நல்லா டெவலப் ஆகணுன்றதுக்காக ஸ்டெராய்டை பயன்படுத்துவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு சில நல்ல ஜிம் ட்ரைனர்ஸும் இருக்காங்க. ஒரு சில ஜிம் ட்ரைனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஸ்டெராய்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெராய்டாக என்ன, அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன, அது எப்படியெல்லாம் உங்களை பாதிக்கும் அப்படின்றது தான், ரொம்பவே மோசமான விளைவுகள் கொண்டது தான் இந்த ஸ்டெராய்டு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தொடர்ந்து வேணும்னு சொன்னீங்க, அடுத்த பாகம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதோடைய பொதுவேயான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வணக்கம், சுந்தர முகேஷ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெராய்ட்ஸ். ஸோ ஸ்டெராய்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாகவே வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ மெடிக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான ட்ரக்ஸை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க அவங்களுடைய ஹெல்த் வந்து டெவலப் ஆகிறதுக்காக. பட் இது வந்து ஜிம்மில் அப்படியே பார்த்தோன்னு வச்சிங்கன்னா, இது நம்ம லீகலும் சொல்ல முடியாது, இல்லீகலும் சொல்ல முடியாது. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து லீகலாக வந்து அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனால் வந்து ஸ்டேஜ் போடுறாங்களே, ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டெராய்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் போட முடியாது. முக்கியமான காரணம் என்னன்னா, மசில் வந்து அந்தளவுக்கு வந்து கட்டு தெரியாது. நீங்கள் நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஷார்ட் டைமில் நல்ல மசில் க்ரோ இருக்கும். பட் நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்தால் வந்து கட்ஸ் அந்தளவுக்கு தெரியாது. பார்க்க வந்து பாடி பில்டர் அப்படின்னு தெரியும், நல்லா ஜிம்மில் நல்லா இருக்கும். பட் ஆனால் ரெண்டுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இவங்களுக்கு கட்ஸ் நல்லா தெரியும், நல்லா வந்து வெளியே அவுட்டர் ஏரியா எல்லாமே நல்லா தெளிவாக கட்டாங்க. சிக்ஸ் பேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் நல்லா தெரியும். பட் ஆனால் நேச்சுரலாக பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நாலு கட்டு தெரியுதுன்னா, இந்த பக்கம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறு கட்டு ஏழு கட்டு நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்டெராய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, டெஸ்டோஸ்டரன் கேள்விப்பட்டிருக்கும். ஸோ டெஸ்டோஸ்டரன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து செக்ஸ் ஹார்மோன். ஸோ இது வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விரை பகுதியில் சுரக்கக்கூடியது பிரைமரியாக, அண்ட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரியில் சுரக்கக்கூடியது. ஆண்களை கம்பேர் பண்ணுறப்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவே வந்து இது சுரக்கும். ஸோ இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பயன் வந்து ஃபர்டிலிட்டி, நம்மளுடைய செக்ஸுவல் மூட் அண்ட் செக்ஸுவல் சம்மந்தமான எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரன் தான் காரணம். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் மசில் மாஸ், ஸோ உடம்புல வந்து எடை கூறுறதும் இறங்குறதும் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டரன் கண்ட்ரோல் பண்ணும். அதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஸோ ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெட் செல் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஸோ ரெட் செல் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வகிக்கிறது தான் இந்த டெஸ்டோஸ்டரன். ஸோ அந்த டெஸ்டோஸ்டரன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நேச்சுரலாக இருக்கிற டெஸ்டோஸ்டரன் ஆர்டிஃபிஷியலாக அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. அண்ட் டெஸ்டோஸ்டரனை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஊசிகளும் இருக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா சில தவறான ட்ரைனர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்டோஸ்டரன் எடுக்கிறப்ப இப்போ ஒருத்தர் ஆறு மாதமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் தெரியும், டயட்டில் ப்ராப்பர் டயட் எடுத்து இந்த பக்கம் வந்து டெஸ்டோஸ்டரன் எடுத்து இவங்க, அதாவது இந்த ஸ்டெராய்டு எடுத்து இவங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்டெராய்டு எடுத்து இவங்க பண்ணுறாங்கல்ல, இவங்க பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ஆறு மாதம் தெரிய ரிசல்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு மாதத்துலேயே தெரியும். ஸோ அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் போடணும், கப் அடிக்கணும், இல்லை மாடலிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு எடுத்து ஷார்ட் டைம்ல வந்து டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஷார்ட் டைம்ல டெவலப் ஆகணும்னு நினைக்கிறது தப்பான விஷயமே கிடையாது, அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். பட் இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு பின் விளைவுகள் என்ன அப்படின்றது தான் மேஜரான விஷயம். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம வந்து பார்த்துருக்கலாம் ஸ்டெராய்டு எடுத்திருப்பாங்க, பட் அவங்களோட கதையை வேற, அதை பற்றி நம்ம பேர் சொல்லி பேச தேவையில்ல. ஏன்னா அதெல்லாம் ப்ராப்பர் சைக்கிளிங் அப்படின்றது வந்து ஒன்று பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு காசு பணம் இருக்கும், அவங்களுடைய தொழிலே தான். இப்போ அவங்க வந்து ஸ்டெராய்டு எடுத்து பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க ஈடுபட்டுருப்பாங்க. அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஸ்டெராய்டு எடுத்துக்கிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ரிவர்ஸ் பண்ணாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்டெராய்டு எடுக்கிறீங்க, அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் அது உங்கள் உடம்புலேருந்து வெளியே ஃப்ரெஷ் அவுட் பண்ணிடணும். அது ஃப்ரெஷ் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெராய்டு எல்லா இடத்தையும் அவைலபிள் இருக்கும், உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் சரி, இல்லை நீங்கள் வந்து சும்மாவே கேட்டாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கொடுக்குறவனுக்கு அது இருக்க மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் அது எப்படி வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணணும், உடம்புலேருந்து எப்படி வெளியே தரணும் அப்படின்றது தெரியாது. ஸோ ப்ராப்பராக அந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரைனர்ஸாக வந்து, ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, இதை பண்ணால் இந்த படத்துக்காக நல்லாயிருக்குன்றதால பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுவாங்க. பட் நார்மலாக நம்மளை மாதிரி இப்போ நீங்கள் நான் நாலு ஜிம்முக்கு வரணும், எனக்கு வந்து ஸ்டேஜ் போகணும்னு சொன்னால் ஒரு ட்ரைனர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு, அவர் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்ச ட்ரைனர் தான், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அரைக்குறையாக இருக்காரு வச்சிங்களேன், ஸ்டெராய்டு ஏற்றி விட்டார்னா உடம்பு நல்லா வீங்கி போய்ட்டு எனக்கு, நான் ஸ்டேஜ் போட்டு கப்பும் அடிக்கிறேன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் பாதிக்கப்பட போது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக், பிளட் கிளாட்ஸ், ஸ்ட்ரோக், ஆர்டரி டேமேஜ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸோ இதெல்லாம்.
ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சிஸ்டம். இது வந்து ஆண்களுக்கு வந்து இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால ஹார்மோனல் சிஸ்டம் எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட் ஸ்பெர்ம் கவுண்ட். ஸோ வந்து நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய விரைப்பகுதியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் வரக்குது. ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஸ்டெராய்டு மூலம் எடுக்கிறப்ப என்ன ஆகும், அதோடைய அளவு வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து எதாவது முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்டிலிட்டி, உங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை குறைவு, அதாவது உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாத அளவுக்கு தள்ளிவிட்டுரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்லார்ஜ் பிரீஸ்ட். ஸோ நம்ம சமீபத்தில் கூட ஒரு ஹீரோ கூட பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெராய்டு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவருடைய மாறுபகுதிகள் வந்து கொஞ்சம் இலங்கைட்டானது, நிப்பிள்ஸ் வந்து தொங்கி போனதுக்கு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பிரீஸ்ட் பகுதி வந்து பெருசாகக்கூடியது ஆண்களுக்கு. அடுத்தது ஷ்ரிங்கேஜ் ஆஃப் டெஸ்டிகல்ஸ், அதாவது உங்களுடைய விரைப்பகுதி வந்து சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பேட்டர்ன் பிளாக்னஸ். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பிளாக்னஸ்ன்றது வந்து எல்லாருமே வருது. பட் ஆனால் ஸ்டெராய்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு சொட்டையே வராதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஸ்டெராய்டு எடுக்கிறதால உங்களுக்கு வந்து சொட்டை வரதுக்கான அபாயம் இருக்குது. ஸோ எம் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை க்ரௌன் பேட்டர்னாக இருக்கலாம், ஏதோ வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது டெஸ்டிகுலர் கேன்சர். ஸோ டெஸ்டிகுலர் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ விரைப்பகுதியில் வரக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் தான் டெஸ்டிகுலர் கேன்சர். ஸோ நீங்கள் ஸ்டெராய்டு எடுத்திங்கன்னா உங்களோட ஹார்மோன் சேஞ்சினால இந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து இது எப்படி மாறுது. இப்போ தான் ஒரு பெண் வந்து ஜிம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் வந்து ஸ்டெராய்டு எடுக்கிறான், அவங்களுக்கு வந்து பெரிய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ அவங்க வந்து ஸ்டெராய்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் டிப்னிங். ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ரஃபாக மாறிடும். ஸோ வாய்ஸ் வந்து ரொம்ப டீப் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பிரீத் சைஸ் வந்து சின்னதாகிடும். ஸோ பெண்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து கோர ஸ்கின், கரடு முரடான ஸ்கின் அவங்களுக்கு வந்து தோற்றம் அடிக்கும். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப சாஃப்ட்டான மெயின் இதாக ரொம்ப சாஃப்ட்டான ஸ்கின் தான் விரும்புவாங்க. பட் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய்ட்டு நீங்கள் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹேர் க்ரோத். ஹேர் க்ரோத் வந்து பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு வந்து முடியிருக்கிறதா வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ வேக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டெராய்டு இல்லை இந்த ஜிம் போய்ட்டு இந்த ஸ்டெராய்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவு முடி வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மெயின் பேட்டர்ன் பேட்னஸ், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முடி கொட்டுறதுக்கான அபாயம் வந்து ரொம்பவே அதிகம் நீங்கள் வந்து ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். இதனால் என்னென்ன இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஐவி, எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ்னா என்னென்ன தெரியும், இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் லிவர். ஸோ இது வந்து ஒரு வைரஸ் மூலமாக வந்து வரக்கூடியதுதான். ஸோ இன்ஃபெக்ஷன்லாம் இது வரும். ஸோ அடுத்த கட்டமாக லிவரில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த ஸ்டெராய்டு நீங்கள் எடுக்கிறதுனால அப்படின்னு பார்த்தோம்னா டியூமர்ஸ், கட்டி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கட்டிகள், அது வந்து எந்த கட்டியாக காரணம்னு இருக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு கட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டிஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டெராய்டு எடுத்தீங்கன்னா ஸோ லிவர் இதனால் இப்படியும் பாதிக்கப்படும். அடுத்ததான் உங்களுடைய எலும்பு மற்றும் தசை இதனால் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹைட். ஸோ ஹைட் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் எப்போனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெராய்டை வந்து உங்களுடைய வளர்ச்சி காலத்தில், வளர்ச்சி அதாவது உங்களுடைய அடல்சன்ஸ் பருவத்தில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிம் போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் குறிப்பிட்ட வயசு அதாவது வளர்ச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயசு வந்து வளர்ச்சி முடியும், இல்லை இந்த வயசு வந்து வளர்ச்சி ஆரம்பித்து முடிக்கூடிய போகும். இந்த பருவத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட அடல் ஸ்டேஜில் நீங்கள் போய்ட்டு இந்த ஸ்டெராய்டு எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களோட ஹைட் வந்து கம்மியாகிடும். ஸோ இதுதான் நிறைய வந்து ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்துருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சிருப்பாங்க, உடனே ஹைட் வந்து கம்மியாக இருப்பாங்க, சிக்ஸ் பேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்க முடியும். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து டெண்டன் இன்ஜுரி, அது ஒன்றும் இல்லை உங்களுடைய சதைநார் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எலும்புகளை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி உங்களுக்கு பவர் நல்லா கொடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சைக்காட்ரிக்காக எந்தெந்த இன்ஜுரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கோவம் வந்து அதிகமாக வரும், நார்மலாக இருப்பீங்க, அதை போட்டுதான் உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அக்ரெஷன், கோவம் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பித்து. ஸோ உங்களுக்கு வந்து பித்து பிடிக்கும். ஸோ பித்து பிடிக்கிறது அழகுன்னு தெரியுண்டா. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மறுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. ஸோ அப்படின்னா நீங்கள் இப்போ தனியாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள், அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை நேசிக்கிற மாதிரியோ இல்லை வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பெனிஃபிட் எதிர்பார்க்குற மாதிரியோ உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க. ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால ஸ்கின் எது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பொருட்கள் பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே அது இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அதிக அளவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண விட்டுரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் வர ஆரம்பிக்கும் உடம்புல. ஸோ நீர்க்கட்டிகள்னால தெரியும் இல்லையா. ஸோ இந்த வெயில் காலங்களில் வரும் நார்மலாக சில பேருக்கு நீர்க்கட்டிகள் இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல தோல்ல. ஸோ அதுமாதிரி நீர்க்கட்டிகள் உங்களுக்கு அதிக அளவில் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலி ஸ்கேல்ஃப், உங்களுடைய தலை வந்து ரொம்ப எப்பயும் ஆயிலியாக இருக்கும். ஸோ நம்ம தலைக்கு இது குடிக்கிறோம்னா அந்த ஆயிலி ஸ்கேல்ஃப் வந்து போக்குறதுக்காக ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு தலை குடிக்கும். ஸோ அந்த ஆயிலி ஸ்கேல்ஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்கள் ஸ்கின்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கின் வந்து ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து
கட்டிகள், அதாவது நீங்கள் நான் ஸ்டெராய்டு போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மட்டும் இல்லாமல் கிடைச்சது ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ் நாங்கள் கேள்விப்பட்டவங்க தான். ஸோ ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுனா வரக்கூடிய பின்விளைவுகள். இதை தாண்டியும் நிறைய விளைவுகள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இடுப்புக்கு கீழே வந்து செயலிழந்து போனவங்களும் இருக்காங்க, அதை ரெக்கவர் ஆக முடியாதவங்களும் இருக்காங்க. இன்னும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த டெஸ்டோஸ்டெரோன் வந்து எப்படி வந்து இந்த ஜிம்முக்கு போகிற ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம சொல்ல வந்துட்டோம். ஸோ உதாரணத்துக்கு நான் நான் இருக்கேன்னா, நான் ஜிம்முக்கு போகிறேன்னு வச்சிங்களேன். ஸோ நான் நார்மலாக வீட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா என்னுடைய மசில் வந்து டியர் ஆகும். ஸோ சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் அளவு டியர் ஆகும். ஸோ டியர் ஆகிட்டு அதுக்கு ரெஸ்ட் தரணும். தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான பலன் இருக்காது. இப்போ ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு நாள் வந்து ரெஸ்ட் வேணும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுப்பேன். இப்போ நல்லா புஷப்ஸ் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், புஷப்ஸ் எடுத்து வெயிட் தூக்கறேன்னு வச்சிங்களேன், அந்த மசில் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்கான டைம் நான் தரணும். அது மைக்ரோஸ்கோபிக் அளவு வந்து டியர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஃபுட்டு நான் எடுக்கணும். இப்போ எக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் நல்லா ஊட்டச்சத்தான உடம்பு வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கு. அந்த அளவு நம்ம வந்து ஜிம்மு போனால் நமக்கு எந்த அளவுன்னு தெரியும். ஸோ அந்த அளவு நம்ம வந்து பிரிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து அந்த சக்தியை வந்து பர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேட்டை பர்ன் பண்ணி அந்த மசில்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேரான இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் ஆகும். உடம்புல வந்து இயல்பாக ஒரு மனித உடம்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல அடிப்பட்டு அதை வந்து திரும்ப சரி செய்யக்கூடிய இயல்புடையது. அதுக்கான காலகட்டம் தான் வேறுபடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நார்மலாக ஒருத்தருக்கு வந்து அந்த மசில் டேர் ஆகி அதை க்ரோ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வச்சுக்குமே. ஸோ உதாரணத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கோம். அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த ஃபேட்லாம் பர்ன் ஆகி நல்லா வந்து முன்னாடி இருந்ததோட நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாக அந்த மசில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கட்டு ஷேப்லாம் உருவாகுது. இதுவே அந்த ஸ்டெராய்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நாள் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து பாதி நாளே போகும். ஸோ அவங்க வந்து தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டெராய்டு அவங்க எடுக்கணும். எடுத்தாங்கன்னா அவங்க வந்து உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் உதாரணமாக சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸ்லாம் எப்படி ஸ்டெராய்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை அவங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அது வந்து ப்ராப்பர் சைக்கிளிங் இருக்கணும். இப்போ நார்மலாக ஒருத்தன் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லலாம், காசு உங்கள்கிட்ட காசு பணம் நிறைய இருந்துச்சுன்னா உங்களால் ப்ராப்பராக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரெயினர் வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க வந்து ஆக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி அது வந்து ப்ராப்பராக ஒரு படத்துக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு அது உடம்புல இருந்து அது வெளியே எடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்பராக ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெயினராக இருந்தாலும் அவருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் நார்மலாக வந்து சும்மா ஒரு விஷயத்துக்காக பண்ணணும், சும்மா ஒரு க்ரேஸுக்காக பண்ணுறீங்க, ஸ்டெராய்டு போட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வயசாகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. உங்கள் வயசு இருக்க பையன் வந்து நார்மலாக பாடி பில்டிங் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஸ்டெராய்டு போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து வயசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக மேட்டர் என்னென்னா நிறைய பேர் வந்து சுலபத்தில் வந்து ரொம்ப எளிதாக மரணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு போய் மெடிக்கல் லைன் கூட ஸ்டெராய்டு போட்டிருக்காங்க ஒரு ஜிம் ட்ரெயினருடைய அந்த ஆலோசனை இல்லாமல். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்டெராய்டை பற்றி எனக்கு சொன்னதும் அண்ட் இதை பற்றி நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து சரியான பதிலை கொடுத்த நவீன் பிரதர். ஸோ அவர் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர். ஸோ அவருக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அவரெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனால கேதர் பண்ணியிருக்க முடியாது. இந்த வீடியோ பண்ணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் நவீன் பிரதருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோட பாட்டும் உங்களுக்கு வேணும், இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேஸ்னால வந்து தவறான வழியில் போயிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் நான் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சுந்தர முகேஷ்.